வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1 உள்ள இளந்தமிழே அந்த பாடப்பகுதியில் உள்ள இலக்கண குறிப்பை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இலக்கண குறிப்பு: செந்தமிழ், செந்நிறம், செம்பருதி. மூன்றையும் பிரிங்க. செம்மை குட்டல் தமிழ், செம்மை குட்டல் நிறம், செம்மை குட்டல் பருதி. அந்த மை கடைசி ஈறு பிரிக்கும் பொழுது நிலைமொழியில் உள்ள அந்த கடைசி ஈறு மை வந்தால் அது பண்புத்தொகைகள். சிவந்து தூருக்குள்ளே அத்து இத்து குட்டல் ஊ, அதில் உ ஈயும் ஊவும் வந்தால் அது வினை எச்சம். வியர்வை வெள்ளம், வியர்வை வந்து வெள்ளம் போல வழிந்தோடுகிறது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த போல எல்லாம் மறைந்து வருகிறது. அது வந்து வியர்வையை வெள்ளத்திற்கு உருவகப்படுத்துகிறார். அப்போ இது உருவகம். முத்து முத்தாய் அடுக்கு தொடர். பொருள் வரும்படி பிரித்தால் அது அடுக்கு தொடர். முத்து முத்தாய் அடுக்கு தொடர். அடுத்தது உறுப்பிலக்கணம். சாய்ப்பான், முதல்ல பகுதியை வந்து பொருள்படும்படியாக பிரிக்க வேண்டும். சாய் சாய்த்தல், சாய். அடுத்தது ஈப்பு. இந்த பான் இருக்கு இல்லையா, பான், பானில் என்ன இருக்குது, இப்பு குட்டல் ஆண் இருக்கிறது. அப்போ இப்படி பிரிக்கிறது முதல்ல அழகாக பிரித்து வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து சாய் வந்து பகுதி, இப்பு வந்து சந்தி. அடுத்து ரெண்டாவது ஒரு இப்பு இருக்கு இல்லையா, அந்த இப்பு வந்து சாய்ப்பான், இனிமேல்தான். அப்போ எதிர்காலம் இடையில வருகிறது. இந்த இப்பு வந்து இடையில வருகிறது. அப்போ எதிர்கால இடைநிலை. ஆண், ஆண்பாலை குறிக்கும். படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. அந்த செயல் முடிவடைந்திருது, அதனால் வினைமுற்று விகுதி. புரிந்ததா? அடுத்தது விம்முகின்ற. எப்படி பிரிக்கணும்? விம்மு குட்டல் கின்று குட்டல் அ. இதில் என்ன இருக்குது, இற்று குட்டல் அ இருக்குல்ல, அப்போ விம்மு குட்டல் கின்று குட்டல் அன்னு பிரிக்கணும். பாருங்கள், விம்மு அது என்னது, பகுதி. கின்று என்னது, விம்முகின்ற இப்பொழுது நடைபெறுகிற நிகழ்வு. அப்போ நிகழ்கால இடைநிலை. அ வந்து என்னது, பெயரச்ச விகுதி. ஈயும் ஊவும் வினையச்ச விகுதி. அ வந்தால் பெயரச்ச விகுதி, அ மட்டும் வந்தால் பெயரச்ச விகுதி. வியந்து, இப்போ பாருங்கள், விய வியன்னு பிரிச்சிடமா, இந்து. இந்துக்கு முன்னாடி என்னது, இத்துக்கு இனமான எழுத்து தான் இந்து. அப்போ இத்து போட்டுட்டு தான் இந்த என்ன சின்ன அடைப்புக்களை போட வேண்டும். அடுத்தது து, இத்து குட்டல் ஊ து. அப்போ பாருங்கள், விய குட்டல் இத்து குட்டல் அடைப்புக்களை இந்து. அடுத்து ஒரு தூவில் ஒரு இத்து இருக்குல்ல, இத்து குட்டல் ஊ. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆவும் ஊவும் என்னது, வினைய. ஆ வந்து பெயரச்சும், ஈயும் ஊவும் என்னது, வினையச்சம். ஆ மட்டும் பெயரச்சம். அப்போ இங்கே ஊ வந்திருக்கு என்னது, வினையச்சம். அப்போ விய பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம். இந்த இத் இறந்த கால இடைநிலை, ஊ வினையச்ச விகுதி. புரிந்ததா? அடுத்து விகுதி. புரிந்ததா? அடுத்து இருந்தாய். எப்படி பிரிக்கணும்? இரு, அதே மாதிரி இத்துக்கு இனமான எழுத்து தான் இந்து, இத்து போட்டுட்டு தான் இந்து போடணும். அடுத்து தாய், இத்து குட்டல் ஆய் பிரிச்சாச்சா. இரு என்னது, பகுதி. இத்து வந்து சந்தி, இந்தானது விகாரம். அடுத்தது இந்த இத்து என்னது, இறந்த கால இடைநிலை. ஆய் வந்து முன்னிலை ஒருமை வினைமுற்று. இருந்தாய் என்பது யாரை குறிக்கும்? முன்னாடி இருப்பவர்கள். நீ இருந்தாய், நீ செய்தாய் அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்களை குறிக்கும். அப்போ முன்னிலை. ஒருத்தரை குறிப்பினால் ஒருமை. வினைமுற்று விகுதி. அடுத்தது புணர்ச்சி. எப்படி புணர்கிறதுன்னு பார்க்கலாம். செம்பருதி, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா, செம்பருதியை பிரித்தா செம்மை குட்டல் பருதி. இதே பண்புத்தொகை தான் இதில் வருது, அதே தான் இதை எப்படி புணர்ச்சியில் வரும், செம்மை குட்டல் பருதி. இந்த மை இருக்குல்ல, மைனா இது நிலைமொழி, இது வறுமொழி. இந்த நிலைமொழியில் உள்ள கடைசி ஈறு, கடைசி ஈறுனா எழுத்து, கடைசி எழுத்து. ஈறு போதல், ஈறு வந்து நீங்கி விடுகிறது. நீங்கிவிட்டு செம்பருதி என நம்ம அதை புணர்
புணர்கிறது, இணைக்கிறோம். அப்போ ஈறுபோதல் என்ற விதிப்படி செம்குட்டல் பருதி செம்பருதி என்றானது. புரிந்ததா? அடுத்தது வானம் எல்லாம் எப்படி பிரிக்கணும்? மே இருக்குல்ல, மே வந்து இம்மு குட்டல் ஏன் பிரிக்கணும். அப்போ வானம் குட்டல் எல்லாம், வானம் குட்டல் எல்லாம்ல இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. மெய்யெழுத்துக்கு என்னது பெயர்? உடல்னு பெயர். அப்போ இந்த உடல் மேல் இந்த உயிர் வந்து இணைகிறது. அப்போ என்ன விதி பயன்படுத்தணும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி வானம் எல்லாம் என்று புணர்ந்தது. அடுத்து உன்னை அல்லால், உன்னை குட்டல் அல்லால் உன்னை, ஐ வருதா, ஐ வந்தாலே ஐ வழியாகும். ஐ வந்து பிரிக்கும்போது இந்த ஏ வந்து என்னது, ஈய வந்து நை ஈன்னு பிரிப்போம். அப்போ உன்னை குட்டல் ஈ குட்டல் அல்லால், அப்போ ஈ வழியாகும். இது விதி, இந்த விதிப்படி புணர்ந்தது. இன்னொரு விதி பாருங்க, உன்னை அல்லால். இதில் பாருங்கள், ஈயனது மெய்யெழுத்து, ஈயனது மெய்யெழுத்து, ஆ வந்து உயிரெழுத்து. அப்போ என்ன விதி பயன்படுத்தணும்? உடலோடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே உன்னை அல்லால் என்று புணர்ந்தது. அப்போ ரெண்டு விதி இதில் வருகிறது. அடுத்தது செந்தமிழே, எப்படி பிரிப்போம்? செம்மை குட்டல் தமிழே. ஈறுபோகுதா? இப்போ ஈறுபோதல் என்ற விதிப்படி செம்குட்டல் தமிழே என புணர்ந்தது. அடுத்தது முன்னின்ற மெய் திரிதல். இப்போ இந்த விதிப்படி பயன்படுத்தி எழுதியாச்சு. அடுத்தது செம் குட்டல் தமிழே. இந்த இம் வந்து தெரியுது முன்னின்ற மெய், இந்த செம்மு குட்டல் என்னது முன்னின்ற அந்த மெய் வந்து திரிந்து, திரிந்துனது நீ இம் வந்து இந்தாக மாறுகிறது, இது அதுவாக மாறுகிறது அப்படின்றது தான் திரிந்து. அப்போ முன்னின்ற மெய்திரிதல் என்ற விதிப்படி செந்தமிழை என புணர்ந்தது. நன்றி மாணவச் செல்வங்களே.